ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். இந்த வருடம் வெயிலின் சீற்றமானது அதிகப்படியாக சேலம் மாவட்டத்தில் காணப்படுகிறது என தெரிவித்துள்ளனர். மேலும் கணக்கெடுப்பில் இந்தியாவிலேயே மூன்றாவது இடமாக சேலம் மாவட்டத்தில் பெரும் வெப்பம் காணப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த உஷ்ணத்தினால் பலருக்கு அம்மை நோய், சரும வியாதிகள், ஹீஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் காணப்படுகிறது எனவும் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபம் டிவி நேயர்களே, சேலம் மாவட்டத்திற்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே அங்கு காணப்படுகிற வெப்பநிலையை குறைத்து போடும்படியாய், அங்கு வசிக்கும் ஒவ்வொரு மக்களையும் கத்ததாமே காப்பாற்றும்படியாய், எந்தவித வியாதியும் பலவீனமும் அவர்களுக்கு வராமல் கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாம் அனைவரும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். சென்னை கோயம்பேடு அருகே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த காவலரின் கார் எதிரே வந்த மூன்று சக்கர வாகனத்தில் மோதாமல் இருக்கும்படியாய் விபத்தை தவிர்ப்பதற்காக பிரேக் அடித்தபோது தடுப்பு சுவற்றில் மோதி தலை குப்புற கார் கவிழ்ந்து விழுந்ததில் பெரும் விபத்து ஏற்பட்டது. தேவனுடைய கிருபையால் இந்த விபத்தில் காரில் பயணித்த மூன்று பேருக்கும் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேவன் தாமே, நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களில் காணப்படுகிற எல்லா விதமான விபத்துகளையும் முற்றிலும் குறைத்து போடும்படியாய் இந்த விபத்தினால் யாருக்கும் காயங்களோ உயிரிழப்புகளோ பொருள் சேதாரங்களோ எதுவும் ஏற்படாமல் கர்த்தர் அவர் கரத்தின் நிழலில் பாதுகாத்து விபத்துகளை முற்றிலும் குறைத்து போடும்படியாய், விபத்துகளே இல்லாத ஒரு நாடாக நம்முடைய தேசத்தை மாற்றும்படியாய் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். சென்னை காசிமேடு திடீநகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்தவர்களை தட்டி கேட்டவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்தவர்களை தேடியும் வருகின்றனர். தேவன் தாமே, காவல்துறையினருக்கு ஒரு உதவியாக இருந்து கொலை செய்தவர்களை விரைவில் கண்டுபிடித்து சிறையில் அடைக்கும்படியாய், மேலும் தேசத்தில் அநேக இடங்களில் காணப்படுகிற போதை விற்பனைகளை கட்டத்தாமே முற்றிலும் ஒழித்து போடும்படியாய், இதனால் காணப்படுகிற விபரீதமான விளைவுகளை கட்டத்தாமே மாற்றி போடும்படியாய் நாம் அனைவரும் நம் ஜெபம் டிவி மூலமாக ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் தனக்கு 150 கிலோ உள்ளது என மன உளைச்சலுக்கு ஆளாகி யூடியூபில் வீடியோவை பார்த்து உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை செய்ததில் விபரீதம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் குடும்பத்தினர் காவல்துறையிடம் புகார் அளித்ததில் போலீசார் யூடியூபில் வீடியோ போட்ட அந்த மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறித்த அந்த சகோதரனின் குடும்பத்திற்கு தேவன் தாமே ஒரு ஆறுதலை தந்து அவர்கள் இருதயங்களை தேற்றும்படியாய், மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்த்து யாரும் தவறான வழியில் செல்லாமல் இருக்கும்படியாய், மற்றும் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவர்களும் பணத்திற்காக தவறான ஆலோசனைகளை கூறாமல் இருக்கும்படியாய், இது போன்ற விபரீதமான செயல்கள் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்க நாம் அனைவரும் விசுவாசத்தோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த இரண்டு பயணிகள் மீது சரக்கு ஆட்டோ மோதியதில் பயங்கர விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அந்த இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் அந்த வாகனத்தை ஓட்டியவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேவன் தாமே, மறித்த அந்த இரண்டு பேரின் குடும்பத்திற்கு நானே ஆறுதல் தருகிறவர் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆறுதல் அளித்து வழிநடத்தும்படியாய், மற்றும் இது போன்ற கொடூர விபத்துகள் உயிரிழப்புகள் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்கும்படியாய், மேலும் வாகனத்தை ஓட்டுகிற ஒவ்வொருத்துடன் கர்த்தருடைய கரம் இருந்து வேக கட்டுப்பாட்டுடன் ஓட்டும்படியாய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த
எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபர பார்க்கும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே